செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பண்ணால் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நைன்த்துக்கான அஃபீஷியல் சயின்ஸ் அனலிஸ் மாடல் கோர்ஸ் தான் போகுது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டுருவேன், தமிழ் பிடிப்பை போய் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகேப்பா, வீடியோக்குள்ள போயெல்லாம் போகிறது முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ ஒரு 30 பேர் 40 பேர் பார்ப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது 500 பேர் 1000 பேர் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பாதி பேர் ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட நம்ம மிகப்பெரிய ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து நீங்கள் 10th போகிறீங்க பப்ளிக் ஜாம் மறந்துட்டீங்களா? ஸோ அதுக்கான இன்பட் நம்ம சேனல் சப்பா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வாட்ச் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலாமையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேனல் வேணால் 75 மார்க்ஸ் பார், எடுத்தோடனே உங்களுக்கு 12 1 வேர்டு. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து தான் உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட். 11th 12th போனால் உங்களுக்கு மாறும். ஓகேவா? சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட்ஸ்லாம். கெமிஸ்ட்ரி தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, பாட்னி தனியாக, ஜுவாலஜி அப்படி படிப்பீங்க. பட் 10th வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக சயின்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ 12 1 வேர்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்டீரியர் நமக்கும் அந்த புக் பேக் இருக்கும் எல்லாம் கலந்தா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 metric ton இஸ் ஈக்குவல் டு க்ளவுட்ஸ் ஃபோல்ட் இன் த அட்மாஸ்பியர் பிகாஸ் ஆஃப் த லோ டேஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? 1 மார்க் பார்த்துட்டு, எஸ் பார்த்தாச்சா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9th முடிச்சு 10th போக போகிறீங்க, பப்ளிக் பேப்பராக போகிறீங்க. ஸோ ரெடியாக இருங்க. ஓகேவா? நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். கம்பல்சரி பாருங்கள், 22 கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரி பார்ட் பியில் ஃபஸ்ட்டு கம்பல்சரி பார்த்துட்டு வந்துடலாம். ஃபார் ஆட்டம் எக்ஸ் கேஎல் அண்ட் எம் செல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் ஃபில்டு, ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் இட்டு. ஓகேங்களா? இந்த ஒரு பேப்பர் மட்டும் பண்ணால் கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சார் ஃபஸ்ட்லேருந்து வரலாம், 2 மார்க்ஸ் பாருங்கள். 13லேருந்து எத்தனை கேட்டிருக்காங்க? 13லேருந்து 32 வரையும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13லேருந்து 23 வரைக்கும் கேட்டிருக்கேன். 9 2 மார்க் கொடுத்து அதில் 7 சொல்கிறாங்கப்பா, அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேங்களா? 22nd question கம்பல்சரி பார்த்தாச்சா? பார்த்துட்டிங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மொத்தம் 10 2 மார்க் கொடுத்து அதில் 7 சொல்கிறாங்க, அதில் ஒரு கம்பல்சரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 19 காட்டுறேன் 19, 20, 21, 22. ஓகேங்களா? மொத்தமாக அவங்களுக்கு 10 2 மார்க்கு, அதில் 7 2 மார்க் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கான 4 மார்க்ஸ் பார், சேம் அதே போல் தான் உங்களுக்கு 10 4 மார்க் கொடுத்து அதில் 7 2 மார்க் சொல்கிறாங்க. இதுலேயும் ஒரு கம்பல்சரி இருக்குது. 32nd question மட்டும் கம்பல்சரி, அதை மட்டும் படித்து காட்டுறேன் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் இஸ் 3 × 10⁸ ms⁻¹ அண்ட் இன் கிளாஸ் இன் இட் இஸ் 2 × 10⁸ ms⁻¹ வாட் இஸ் த ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது பண்ண ஃபிசிக்ஸ்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் கொஸ்டின் சம். ஓகேங்களா? நீங்கள் கம்பல்சரி ஆர்டர் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சம்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? டெஸ்டாக கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் 10th வந்தோடனே எல்லாம் புரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஓகேவா? ஏன்னா கம்பல்சரி இதுக்கு அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டம்ஸில் குறைக்க தான் அப்படி பண்ணுறாங்க. ஓகேங்களா? 4 மார்க் பார்த்துறீங்களா? ஸோ 4 மார்க் அடுத்தபடியாக ஃபைனலாக உங்களுக்கான 7 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ எதிராக சைஸ் தான், 33, 34, 35 அது பார்த்தல இருங்க. 4 மார்க்ஸ் பார்த்தாச்சா? ஸோ அடுத்து உங்களுக்கு எதிராக சைஸு 7 மார்க்ஸு. ஓகேவா? ஒன்று ஏ ஆப்ஷன் எழுதணும், இல்லை பி ஆப்ஷன் எழுதணும். ஓகேங்களா? எதுவுமே பண்ணால் ஒரே சிங்கிள் கொஸ்டின் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ 33ல் பாருங்கள், ஏல பாருங்கள், ஒன்று 3 மார்க்கு, ஒன்று 4 மார்க், ரெண்டு சேர்ந்தால் 7 மார்க்கு. ஓகே, அடுத்து பியில் பாருங்கள், அதே போல தான் ஈக்வஷன்ஸு, அப்புறம் கீழே பாருங்கள் ஒரு 5 மார்க், ரெண்டு சேர்ந்தால் 7 மார்க். அப்படி தான் கேட்பாங்க. சிங்கிளாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு 7 மார்க்ஸ் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்கப்பா. ஓகேங்களா? இப்படி தான் கேட்பாங்க. ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 4 மார்க் அப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? இல்லைனா ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு அப்படி கேட்பாங்க. ஓகேங்களா? பார்த்தாச்சா? இதான் உங்களுக்கான அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் இருப்பா, சயின்ஸுக்கான மாடல் கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டெலகிராம் வாட்ஸ்அப் கூட மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோவை ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.